بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வஷஹத்வண்ண மஹம்மதன் அப்துஹு அரசுலுஹு அமாபாத் இந்த ஈமான் மூலம் நாம் அடைகின்ற நன்மைகளையும் பிரயோஜனங்களையும் பலன்களையும் நாம் அனுபவித்திருப்போம் அறிந்திருப்போம் புரிந்திருப்போம் இந்த ஈமான் இறுதி வரை நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அதனால் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூமீன்களை என்று அழைத்து முஸ்லீமாக நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் யா ஐஹல்லதி நாமனு ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் வளா தமு துண்ண இல்லாப்து முஸ்லிமுன் நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணித்து விடக்கூடாது இந்த கட்டளை யாருக்கு ஈமான் இல்லாதவர்களை பார்த்து நீங்கள் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடவில்லை ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து அவர்களை பார்த்துத்தான் சொல்கிறான் நீங்கள் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் ஆக இப்போது நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் இல்லா எப்பொழுதும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் குறிப்பாக எதுவரைக்கும் நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இந்த உடம்பில் இருந்து உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி கட்டத்திலும் நாம் ஈமானோடு முஸ்லீமாக இருக்க வேண்டும் ஜனாசா தொழுகையில் நபி அவர்கள் கேட்ட ஒரு துவா கேட்குமாறு நமக்கு கற்றுக் கொடுத்த துவா அல்லாஹும் மன் நஹ்து மின்னா ஃபஹீஹி அல் ஈமான் எங்கள்ல யாரை நீ உயிரோட வாழ வைத்திருக்கிறாயோ அவர்களை ஈமானோடு நீ வாழ வைப்பாயாக முஸ்லிம்களாக அவர்களை நீ கைப்பற்றுவாயாக இதெல்லாம் நபி அவர்கள் கேட்ட வாக்கல் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு உலகத்திலே ஏராளமான மனிதனுடைய ஈமானை கெடுக்கக்கூடிய காரியங்கள் வழிகேடான சிந்தனைகள் நிறைய பரவுது பல்வேறு விஷயங்கள் ஒரு மனிதனை ஈமானை விட்டு திசை திருப்பி அவனுடைய இறுதி முடிவை வேறென்றா வேற மாதிரி மாற்றி விடுகிறது ஆரம்பத்தில் நல்லா இருப்பான் ஆனா சில காரணங்களால் அவனுடைய வாழ்க்கையை திசை மாறி போய் அவனுடைய முடிவு கெட்ட முடிவாக மாறிவிடுகிறது அது துன்யாதான் காரணம் ஒரு மனிதனை ஈமான்ல இருந்து இஸ்லாம்ல இருந்து அவனுடைய முடிவை கெட்ட முடிவாக தீர்மானிக்கக்கூடிய விஷயம் வழிகேட்டுக்கு அவனை தள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னு கேட்டா துன்யாதான் துனியா என்றால் செல்வம் பணம் உலக வாழ்க்கையின் மீது ஆசை பதவியின் மீது ஆசை பெருமை ஆணவம் இது எல்லாம் வரும் துனியாவில் வரும் நபி அவர்கள் அதை பயங்கரமாக நமக்கு எச்சரித்து சொன்னார்கள் குறிப்பாக சஹாபாக்கள் விஷயத்தில் அதைத்தான் சொன்னார்கள் துன்யா வத்த குன் நிசா துன்யாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பெண்களையும் நீங்கள் கொள்ளுங்கள் ஆபத்தான விஷயம் என்பதால் ஒரு மனிதன் எங்க தடம் புரளுவா துணியாவில் தடம் புரண்டுவான் பெண்கள் விஷயத்தில் தடம் புரண்டு விடுவான் அதை நபி அவர்கள் எச்சரித்து சொன்னார்கள் குறிப்பாக சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் லல் பக்கர் உங்கள் விஷயத்தில் ஏழ்மையை நான் அஞ்சவில்லை யார் விஷயத்துல உயிரு உயிரை கொடுத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் உங்கள் விஷயத்தில் நான் ஏழ்மையை அஞ்சவில்லை உங்களுக்கு ஏழ்மை வந்து அந்த ஏழ்மையில நீங்க தடம் புரண்டு இந்த இஸ்லாத்தை விட்டு நீங்க போயிருவீங்க என்று நான் பயப்படவே இல்லை ஒலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபுசத்தை அழைக்கும் துன்யா கமா புசித்தத் அலாமன் காண கபுலக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி இந்த துன்யா வாரி தரப்பட்டு அதிலே அவர்கள் போட்டி போட்டு அழிந்து போனார்களோ அது மாதிரி உங்களுக்கு இந்த உலகம் வாரி தரப்பட்டு இந்த உலகத்திலே நீங்கள் போட்டி போட்டு கமா அகலக்கத்துகும் அவர்களை இந்த துன்யா அழித்தது போல் உங்களையும் அழித்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் ஆக இருந்தால் கூட துன்யா விஷயம் அவர்களை கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நபி அவர்கள் பயந்திருக்கிறார்கள் ஆக நம்ம எம்மாத்திரம் அப்ப ரொம்ப கவனமாக நாம இருக்க வேண்டும் நாளைக்கு மறுமையில் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு சாரார் வருவார்கள் கௌசர் நீர் தடாகத்தில் நபி அவர்கள் இருக்கும் போது மூமின்களுக்கு தாகித்த மூமீன்களுக்கு அவர்கள் நீரை கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு சாரார் மட்டும் அங்கே பருக விடாமல் வானவர்கள் அவர்களை இழுத்து செல்வார்கள் தடுத்து இழுத்துச் செல்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் இவர்களும் என்னை சார்ந்தவர்கள் தானே முஸ்லிம்கள் தானே அவர்களை ஏன் நீர் குடிக்க விடாமல் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று வானவரிடம் கேட்பார்கள் நபி அவர்கள் அப்போது வானவர்கள் சொல்வார்கள் இன்ன கலா ததிரிமா ஹதசு பாதக் உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்னென்னெல்லாம் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது இருதத்து அலா அபின் வந்த வழியிலே இவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் சரியாக இருந்தார்கள் ஒழுங்காக இருந்தார்கள் ஈமானில் இருந்தார்கள் இஸ்லாமில் இருந்தார்கள் ஆனால் அவருடைய இறுதி முடிவு எப்படி அமைந்தது வந்த வழியில் போனார்கள் எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான் என்று சொல்லி நபி அவர்கள் விலகி கொள்வார்கள் அப்படிங்கறத நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம் எனவே இறுதி முடிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கிற இந்த ஈமான் இப்ப இருக்கக்கூடிய நம்பிக்கை கடைசி வரைக்கும் நம்மிடம் நிலைக்க வேண்டும் அதே கொள்கையில் மரணிக்க வேண்டும் இதுக்கு மாற்றமான முடிவுகளும் உலகத்தில் நடக்கிறது பல பேருடைய வாழ்க்கை அப்படி அமைந்திருக்கிறது நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள் கெட்ட முடிவு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது அவர்களுடைய ஹதீஸை பாருங்கள் புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் இன்ன ரஜில அகலில் ஜன்னா ஒரு மனிதன் சொர்க்க வாசிகள் செய்யக்கூடிய காரியத்தை உலகத்திலே செய்கிறான் அவன் செய்யற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா சுவனவாசிகள் வாசிகள் செய்யற காரியங்களாகத்தான் இருக்கிறது ஹத்தா மாய கூனு பைனஹா பைனஹூ இல்லா இல்லாத அவனுக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில ஒரே ஒரு மூலம்தான் இருக்கும் அந்த அளவுக்கு சொர்க்கத்தை நெருங்கி விட்டான் ஒரே ஒரு முலம்தான் சிறிது காலத்துல அந்த சொர்க்கத்துக்குள்ள அவன் போயிடலாம் அந்த அளவுக்கு சொர்க்கத்தை நெருங்கி வந்தவன் கிதாப் அவன் வீதியத்தில் எழுதப்பட்ட விதி அவனை முந்தும் அமலி அகலின் செய்யக்கூடிய காரியத்தை செய்து விடுவான் அதிலே அவன் நுழைந்து விடுவான் இவனுடைய முடிவை பார்த்தீங்களா சொர்க்கத்துக்கு ஒரு ஜான் வரைக்கும் நெருங்கி வந்து அவன் எங்க போய் உழுகிறான் நரகத்துல போய் உழுகிறான் அறிஞர்கள் இந்த செய்திக்கு விளக்கம் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய வெளிப்படம் மட்டும் சரியா இருந்தா அவனுடைய முடிவு இப்படித்தான் அமையும் அவன் தொழுகிறான் நோன்பு வைக்கிறான் தானந்தர்மம் செய்கிறான் ஹஜ்ஜு செய்கிறான் எல்லாம் கரெக்டாக இருக்குது போதுமா இல்லை யாருடைய வெளிப்படையும் சரியாக இருந்து அவனுடைய அந்தரங்கமும் சரியாகுதோ அவனுடைய உள்ளமும் சரியாகுதோ ஆணவம் இல்லாமல் பெருமை இல்லாமல் உலகத்தினுடைய விஷயங்களை எதிர்பார்க்காமல் அல்லாஹு எவன் நம்புகிறானோ அவனுடைய முடிவு தான் சிறப்பான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அப்போ இந்த வழிகேட்டில் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன தான் வழி அதுக்குரிய வழிகளையும் அல்லா ஆலமீன் நமக்கு சொல்லி இருக்கிறான் அதுல முதலாவது வழி நம்ம அல்லாட்டை நிறைய துவா செய்யணும் அல்லாட்டை நம்ம நிறைய துவா செய்யணும் திருமறை திருமறைக்குறான் அந்த துவாவை நமக்கு கற்றுத்தருகிறான் ரொப்பனா லா துசி குலூபனா யாரெல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டிய பிறகு வழிகேட்டிலிருந்து எங்களுடைய உள்ளங்களை நீ தடம்புரலை செய்து விடாதே அல்லாவிடத்துல நல்லடியார்கள் கேட்க வேண்டிய ஒரு துவா நபி அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் இந்த துவா ரசூல் ஏன் இந்த ஈமான் கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கணும் நான் மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்கணும் அல்லாவிடத்தில் அவங்க அதிகமாக கேட்டாங்க என்ன துவா யாமு கல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சபித்த கல்வி அலா தீனிக் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்துவாயாக அல்லாவிடத்துல கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்து தியாகம் எல்லாம் செய்த பிறகு இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு விடுவோம் என்று எங்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சுகிறீர்களா உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் உள்ளங்கள் அல்லாவுடைய இரண்டு விழல்களுக்கு மத்தியில் இருக்கிறது அவன் நாடினால் அதை எப்படி வேண்டுமானால் மாற்றி விடுவான் அல்லாட் நிறைய துவா செய்யணும் ஆக இந்த துவா ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் நம்ம இதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும் இதுல நம்ம மாறிடக் கூடாது மாத்திராத வழிகிட்டு கொண்டு போயிடாத அல்லாட்ட நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் இரண்டாவது இந்த கடைசி வரைக்கும் நமக்கு நல்ல முடிவு நிலைக்கணும்னா நம்மகிட்ட இருக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் அமல்களை தொடர்ந்து நம்ம செய்யணும் அமல்கள் நிறைய தொடர்ந்து செஞ்சோம்னா நம்ம வழி வழி தவற மாட்டோம் அதுக்குரிய சூழல் வராது ஆனா அல்லா ரபுல்லாலமின் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் இன்னல்லதின் ஈமான் கொண்டு நல்லரங்கல் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய அவர்கள் கொண்ட ஈமானின் காரணத்தால் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவான் யாருக்கு நேர்வழி காட்டுவான் இன்னல்லதீனு அமிலு சா ஈமான் கொண்டு நல்லரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அப்ப நம்ம ஈமான் கொண்டுட்டோம் நல்லறங்கள் செய்யணும் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா கல்ல மா அலைஹி அமல்களிலேயே அல்லாவுக்கு மிக பிடித்தமான அமல் செய்யக்கூடியவர் தொடர்ச்சியாக செய்யணும் அதை செய்யக்கூடியவர் தொடர்ச்சியாக செய்யணும் அது குறைவா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்கு ரெண்டு ரக்காயத்து நாலு தான் தொழுகிறீங்களா அதை வளமையாக தொழுங்க அப்துல்லா பின் உமர் அலி அல்லா அவர்களிடம் நபி சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லா அவர்களே லா தக்குன் நீங்கள் இன்னாரை போன்று ஆகாதீர்கள் இரவிலை எழுந்து நிற்கிறார் பிறகு அவர் இரவில எழுந்து நிற்பதை விட்டு விடுகிறார் இந்த மனிதரை போல நீங்கள் இருக்காதீர்கள் எனவே அமல்களை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அது நமக்கு கொள்கை உறுதியை மன உறுதியை நமக்கு ஏற்படுத்தும் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஈமானிய உறுதி நம்ம இடத்துல நிலைக்கணும்னா இந்த ஈமான் தடம் கூடாதுன்னா குரானை நம்ம ஓதணும் அதிகமாக குரான் ஓதணும் ஏன்னா இந்த குரான் உறுதிப்படுத்த அல்லா சொல்லி சொல்லுங்கள் தல்லதீன் ஆமனும் ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துவதற்காக ரூஹுல் குதுஸ் ஜிபிரில் இந்த சத்தியத்தை கொண்டு இறக்கினார் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அல்லா ரபுல்லாலி இந்த குரான் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதை படிக்க படிக்க நம்ம இடத்துல உறுதி அதிகமாகும் இன்னொரு இடத்துல அல்லாஹு சொல்லுகிறான் வரலாறுகளில் நாம் உமக்கு படித்து காட்டுகிறோம் ஏன் தெரியுமா இந்த வரலாறுகள் உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குரானை படிக்க படிக்க அது நம்மளை உறுதிப்படுத்தும் எனவே அன்பான சகோர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுடைய வேதத்தை நம்ம படிப்போம் குரானை படிப்போம் அமல்களை நம்ம நிறைய செய்வோம் புதிதாக வரக்கூடிய குரான் சுண்ணாவில் இல்லாத புதிதாக வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் புறந்தொள்ளுவோம் அதுவும் நம்மளை வழிகேட்டு கொண்டு போயிடும் ஏன்னா நபிகர்கள் எச்சரிச்சாங்க மண் அமில அமலன் லைசாலை அம்ருனா ஃபகுவர் அதுன் நாம் செய்யாத காரியத்தை யாராவது புதிதாக உருவாக்கினால் அது நிராகரிக்கப்படும் மன் அஹதி அம்ரினா அத்துன் நம்முடைய இந்த மார்க்கத்தில் புதிதாக யார் உருவாக்குவாரோ அது நிராகரிக்கப்படும் என்றெல்லாம் அல்லாவின் தூதர் சொல்லாஸ் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் எனவே இந்த வழிமுறைகளை நாம் கடைபிடித்து நாம் உறுதியான கொள்கையிலே இருப்போம் அல்லாஹுவை சரியான முறையில் நாம் நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை உறுதியாக நிறைக்க செய்வான் யூ ஆஹிரா இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஈமான் கொண்டவர்களை அவர்கள் கொண்ட ஈமானின் காரணத்தால் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட உறுதிக்குரிய நன்மக்களாக கடைசி வரைக்கும் இதே ஈமானில் தொடர்ந்து நீடித்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகிரு தவானா அனில் ஹம்லாஹி ரபுல்லமின் சுபஹான கல்லாஹும ஒபி ஹம்திக அஷது அல்லாஹ் இலாஹி இல்லா அந்த